கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 34:3 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்றால் என்ன? நாம் கர்த்தரை மிகவும் பெரியவராகவோ அல்லது சிறியவராகவோ உயர்த்தவோ தாழ்த்தவோ முடியாது. அவர் மிகவும் பெரியவர், சர்வத்தையும் படைத்த சர்வ லோகாதிபதி. அவருடைய காரியங்கள் மிகவும் அதிசயமானவை, அவர் அற்புதமானவர். அவருடைய வாயின் வார்த்தைகளிலிருந்து அண்ட சராசரங்களையும் படைத்தவர். ஹீ இஸ் ஆல் பவர்ஃபுல், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ட். ஹீ இஸ் அன் அமேசிங் பிக் காட். அப்படி என்றால் நம் கண்களுக்கு கடவுள் எப்படி தெரிகிறார்? அவர் பெரியவரா அல்லது சிறியவரா? நம்முடைய பிரச்சனைகள் அவரை காட்டிலும் பெரியதா அல்லது சிறியதா? நாம் அவரை எந்த அளவில் நம் இருதயத்தில் வைத்திருக்கிறோம்? நாம் நம்முடைய பிரச்சனைகளை பெரிதுபடுத்துகிறோமா அல்லது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா? சற்று சிந்திப்போம். கர்த்தர் மிகவும் உயர்த்தப்படத்தக்கவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அநேக நேரங்களில் நாம் கர்த்தரை லிமிட் பண்ணுகிறோம். அவருடைய மகத்துவத்தையும் மேன்மையையும் மறந்து இது கர்த்தரால் கூடுமோ, செய்ய முடியுமோ, முடியாதோ என்று அவருடைய தன்மையை மிகவும் குறைத்து எண்ணுகிறோம். நாம் நம்முடைய இருதயங்களிலே கர்த்தரை மேன்மைப்படுத்த வேண்டும். அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்டு சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய மகத்துவத்தையும் அவருடைய மேன்மையையும் நினைத்து நினைத்து அவரை துதிக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொன்னது போல நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் மேன்மைப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும்? வெரி சிம்பிள், நாம் எதிலே அதிக கவனம் செலுத்துகிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நம்மையும் இந்த உலகத்தையும் படைத்த ஆண்டவர் மேலா அல்லது நாம் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளின் மேலா? இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளுகிற சவால்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் விட்டு கடவுள் நமக்காக வைத்துள்ள வாக்கு தத்தங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவருடைய அளவில்லாத அன்பு நமக்காக அவர் செய்த காரியங்களையும் நினைத்து நம்முடைய இருதயங்களிலே அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரையே ஃபோக்கஸ் பண்ணி அவரை மேன்மைப்படுத்துவோம், அவரை உயர்த்தி புகழ்வோம். நம்முடைய போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் கர்த்தரை உயர்த்துவோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துவோம். அப்படி நாம் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கர்த்தரின் உதவியோடு நாம் மேற்கொள்ள முடியும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் இந்த புதிய வருடத்திற்குள் நுழைய கிருபை பாராட்டியதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த புதிய ஆண்டிலே மேலே தியானித்த சத்தியத்தின்படி உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் இன்னும் அதிகமாக உம்மிடத்திலே அன்பு கூறவும் எங்களுக்கு அருள் புரியும். கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் நண்பர் உற்றார் உறவினர்களுக்கும் குறிப்பாக எங்கள் நாட்டிற்கும் உலக நாடுகள் அனைத்திற்கும் ஆசீர்வாதமான வருடமாக அமைய கிருபை புரியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.